டியூப் தமிழ் காணொலி நேயர்களுக்கு மதிய வணக்கம் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுக்கான விசாரணை கமிஷன் அறிக்கை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியிடம் அறிக்கையை தயாரித்த தலைவர் விஜித் மல்லகொட நீதியரசர் தலைமையிலான குழுவினர் கையளித்திருக்கின்றார்கள் இந்த அறிக்கையானது இதற்கு முன்னர் வந்த இரண்டு இடைக்கால அறிக்கையின் பின்னதாக கையளிக்கப்பட்டிருக்கின்றது சம்பவம் உடன் இரண்டு வாரங்களில் விசாரணை கமிஷன் அறிக்கை தர வேண்டும் என்று ஜனாதிபதி பணித்திருந்ததும் இப்பொழுது அது காலதாமதமாக கையளிக்கப்பட்டிருப்பதும் கவனிக்கத்தக்கது இந்த அறிக்கை வெளிவருவதற்கு முன்னதாக மூன்று முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன நேற்று முன்தினம் ஸ்ரீலங்காவினுடைய தேசிய புலனாய்வு அதிகாரி சிசிர மென்டிஸ் பதவி நீக்கப்பட்டார் என்று ஒரு செய்தியும் அவர் பதவி விலகினார் என்று ஒரு செய்தியும் வெளியாகியிருந்தது அதற்கு முன்னதாக பூஜித் ஜெயசுந்தரா என்கின்ற போலீஸ் மா அதிபராக இருந்தவர் தான் பதவி விலகிய பொழுது அதற்கு முன்னதாக தன்னை தொடர்பு கொண்ட ஜனாதிபதி இதைவிட பெரிய பதவியொன்றை தருவதாக வாக்களித்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் விலகியதாகவும் தெரிவித்திருந்தார் இதைத் தொடர்ந்து மூன்றாவதாக முன்னரே முன்னரே பாதுகாப்பு செயலர் முன்னரே பாதுகாப்பு செயலர் ஹேமசரி பெர்னாண்டோ பதவி விலத்தப்பட்டு விட்டார் சரத் பொன்சேகா இது பற்றி கூறுகின்ற பொழுது சம்பவம் ஒன்று நடைபெறுவ சம்பவம் ஒன்று நடைபெறப் போவதற்கான தகவல் தனக்கு கிடைத்ததாகவும் தான் ஜனாதிபதிக்கு கூறிவிட்டதாகவும் இப்படியொரு பாரிய விடயத்தை ஜனாதிபதிக்கு கூறாமல் நான் இருப்பேனா என்று ஹேமசரி பெர்னாண்டோ தன்னிடம் கூறியதாக முன்னாள் படைத்துறை அதிகாரியாக இருந்த சரத் பொன்சேகா கூறியிருந்தது கவனிக்கத்தக்கது புலனாய்வு அதிகாரி சிசிர மென்டிஸ் கூட அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தாம் அதில் முன்னரே நடவடிக்கை எடுத்ததாகவும் ஜனாதிபதியினுடைய அசம்பந்த போக்கே காரணம் என்ற பொருள்பட கருத்துரைத்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தன இந்த மூன்று பேரும் பதவி விலகிய பொழுது தமது அதிருப்தியை ஏதோ ஒரு வகையில் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சம்பவத்திற்கு காரணமானவர் ஜனாதிபதியா பிரதமரா என்கின்ற கேள்வி இருக்க இடைநிலைப்பட்டவர்கள் பதவியில் இருந்து விலத்தப்பட்டார்களா என்ற விமர்சனம் வருவதற்குரிய சூழல் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஓர் அறிக்கையினால் ஸ்ரீலங்காவில் நடைபெறப்போவது என்ன என்பதற்கு பிபிசி தகவல் தருகின்ற பொழுது எதிர்காலங்களில் இதுபோன்ற தாக்குதல் நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த அறிக்கையானது பயன்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது ஆனால் இதுபோல எண்பத்தி மூன்று ஜூலை கலவரத்தில் நடைபெற்ற அசம்பாவிதங்கள் சன்சோனி கமிஷன் என்கின்ற குழு மூலமாக விசாரிக்கப்பட்டது இந்த சன்சோனி என்கின்ற நீதியரசர் தலைமையில் நடைபெற்ற விசாரணை அறிக்கைக்கு பின்னதாகவும் இதுபோன்ற கலவரங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கான இத்தனங்கள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டது அதற்கு பின்னர் சமீபத்தில் முஸ்லிம்களினுடைய வீடுகளை தாக்கியதாக வந்த செய்திகள் வரை அந்த சன்சோனி கமிஷன் அறிக்கையானது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு யாதொரு பாடத்தையும் தரவில்லை என்பதையே யதார்த்தமாக காட்டி நிற்கின்றது மேலும் சன்சோனி கமிஷன் அறிக்கையானது அந்த நாட்டில் ஒரு ஆயுத போர் வருவதையும் தடுக்க தவறி இருந்ததும் கவனிக்கத்தக்கது எனவே அறிக்கைகளும் விசாரணை கமிஷன்களும் ஸ்ரீலங்காவில் இதுவரை வெற்றி பெற்றதாகவோ அந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு துணை புரிந்ததாகவோ இல்லை என்கின்ற விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளினால் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருவதும் இது குறித்து தமிழர் கூட்டணி தமிழர் கூட்டமைப்பு போன்றன காலத்துக்கு காலம் கருத்துக்களை கூறியதும் கவனிக்கத்தக்கது அந்த வகையில் இந்த விசாரணை கமிஷன் அறிக்கையும் என்ன செய்யப்போகிறது என்பது தெரியவில்லை ஆனால் ஒரு முக்கியமான சம்பவம் மட்டும் நடைபெறப்போவது தெரிகின்றது எதிர்வரும் இருபத்தி நான்கு முப்பதுக்கு இடையில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை செயலர் மைக் பொம்பியோ ஸ்ரீலங்கா வர இருக்கின்றார் இவர் இந்தியாவுக்கு வந்து இந்தியா வழியாக ஸ்ரீலங்கா வருகின்றார் மைக் பொம்பியோ போன இடங்கள் பிரச்சனை இல்லாத இடங்களுக்கு எரிநிலை இல்லாத இடங்களுக்கு மைக் பொம்பியோ போவது கிடையாது அவர் போனாராக இருந்தால் அந்த இடத்தில் ஏதோ ஒரு பாரிய பிரச்சனை இருக்க வேண்டும் என்பதுதான் இதுவரை நிகழ்வாக இருக்கின்றது ஜி இருபது மாநாடுகளுக்கு ஜப்பானுக்கு போகும் வழியில் ஸ்ரீலங்கா வரும் மைக் பெம்பியோவினுடைய விஜயம் ஸ்ரீலங்காவின் அரசியல் ஆடுகளத்திலும் ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு விவகாரத்திலும் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தலாம் என்கின்ற எதிர்பார்ப்பும் நிலவுகின்றது இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை